ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பச்சரை சேஃப்டிக்கு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட ட்ரைரன் மாடல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ரெடி ஆகிடுச்சு. அதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு அப்புறம் எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம வந்து வீடியோ பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம சேஃப்டி பேனல் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ஷன் டெர்மினல்ஸ் வரும். இதில் வந்து நம்ம ஸ்டிக்கர் மென்ஷன் பண்ணி எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். அதாவது நம்ம கொடுக்குற பின் வந்து டோட்டலாக 7 பின். ஸோ நம்ம 1, 2, 3 மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்தது அதில் ஃபேஸ் நியூட்ரி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம கொடுத்துருப்போம். இதில் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃபியூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபியூஸ் வந்து ஹை வோல்டேஜ் வரும்போது நம்ம கண்ட்ரோலரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் மோட்டரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஹை வோல்டேஜ் வந்தது அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ப்ரிகாஷனு. இதை வந்து நம்ம நீங்களே வந்து கஸ்டமரே, இதுக்கு முன்னாடி இந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வெளியவே வச்சுருக்கோம். ஸோ கஸ்டமரான நீங்களே வந்து ஏதோ ஃபியூஸ் போயிருக்கா, என்ன கண்ட்ரோலர் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ணும்போது சேஃப்டி ப்ரிகாஷனோட ஒர்க் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டெர்மினல் வந்து ஃபேஸ் நியூட்ரல் இன்புட் கொடுக்குறது, அதாவது மெயின் வோல்டேஜு டைரெக்டாக சப்ளைவே உள்ளே கொடுத்துடணும். இதில் வர ஃபேஸ் நியூட்ரல் அவுட்ரு, அதாவது 3-4 லைன் வந்து நீங்கள் அவுட்புட் மோட்டருக்கு போகிறது. லாஸ்ட் இருக்க 3 டெர்மினல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து ஃப்ளோட்டுக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைரன் சென்சாருக்கு யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருப்போம் இதில். ஸோ அதை ரெண்டாக பிரிச்சுருப்போம். ஃபஸ்ட்டு 4 இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி சப்ளை, அடுத்த 3 வந்து ஃபுல்லாக டிசி சப்ளை. ஃபஸ்ட்டு 4 இருக்கிறது ஏசி சப்ளை, அதாவது அதில் நம்ம கை வைக்கக்கூடாது. அடுத்தது வந்து சென்சாருக்கு போகக்கூடிய டிசி சப்ளை, அது 3. அடுத்தது இதை நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எப்பொழுதும் போல் வந்து நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துடணும் நம்மளோட கண்ட்ரோலருக்கு. இந்த கண்ட்ரோலரில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு போரில் வந்து தண்ணி தீந்துடுது, அடிக்கடி தண்ணி தீர்ற போராக இருக்குது அப்படின்னா இந்த மாடல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, போரில் வந்து தண்ணி விழுகலை, அதாவது நீங்கள் மோட்டர் ஸ்டார்ட் ஆயிடுது, மோட்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சின்டெக்ஸில் போகிறதுக்கு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஸோ 2 நிமிஷம் டைம் பீரியட் வரைக்கும் அதை செக் பண்ணும், தண்ணி விழுகுதா விழுகுதான்னு சென்சாரில். இன்கேஸ் வந்து அதில் தண்ணி விழுகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மோட்டரை வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஒரு பசர் செட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பசர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து அலர்ட் ஆகிக்கலாம். இன்கேஸ் வந்து தண்ணி வந்து சில போரில் வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகும், ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் அப்படின்னாலும், தண்ணி வந்து எப்போ சென்சாரில் படுதோ தண்ணி பட்ட அடுத்த செகண்ட் மறுபடியும் உங்களுக்கு மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணி படலை அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து பசர் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நீங்கள் போய் கண்ட்ரோலரை ஆஃப் பண்ணுற வரைக்கும் பசர் இன்டிமேஷன் நமக்கு இருக்கும். அடுத்தது ரெட்டு பிளாக்கு நம்ம கொடுத்துருக்க வயர் பார்த்தீங்கன்னா ஃபேஸு நியூட்ரல் இன்புட்டு, எல்லோ வந்து ஃபேஸ் அவுட்புட்டு, பிளாக் வந்து நியூட்ரல் அவுட்புட்டு. சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் லைன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நியூட்ரல் வந்து இதிலே காமௌண்ட் பண்ணிக்கலாம், நம்ம கண்ட்ரோலர்லேயே காமௌண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஃப்ளோ டு சென்சார் கனெக்ஷன் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம அடுத்தது வந்து ட்ரைரன் சென்சார், இதுதான் நம்மளோட ட்ரைரன் சென்சாரு. இதில் வந்து நம்ம தண்ணி பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மோட்டர் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கும், இல்லாட்டி 2 நிமிஷத்தில் கட் ஆஃப் ஆயிரும். இந்த சென்சார் இந்த பாக்ஸ் கூட வந்துடும். சென்சாரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 வயர் தான் இருக்கும், ஃபேஸ் நியூட்ரல் அதாவது லூப் ஆகிறதுக்காக தான். இதில் வந்து நம்ம காமனுங்கிற இடத்துல வந்து பிளாக் வயர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதில் பிளாக் கொடுத்துடலாம். ஃப்ளோட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 3 வயர் வரும். இது 3 எப்படின்னா மேலே சின்டெக்ஸில் போடுறதுக்கு வந்து ஒரு மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும், கீழே சம்பில் போகிறதுக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும். அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாடலுமே வந்து நம்ம கலர் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ எந்த கலர் வயர் வந்து ஃப்ளோட்டில் வருதோ அந்த கலரை நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்குற இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கனெக்ஷன் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம காமனில் வந்து பிளாக்கு, ஸோ 2 பிளாக்கும் அதாவது சென்சாரோட ட்ரைரன் சென்சாரோட பிளாக்கும் ஃப்ளோட்டோட பிளாக்கும் கனெக்ட் பண்ணி நம்ம காமனில் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இங்கே பக்கத்துலேயே வச்சுட்டு பண்ணுறதுனால நம்ம டைரெக்டாக இதை லூப் பண்ணுறோம். நீங்கள் வந்து இப்போ ஓவர் ஹெட் டேங்க்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேலே தான் இங்கே வச்சுருப்போம்,
ஸோ மேலே வந்து நீங்கள் பிளாக்கில் வந்து எந்த ஒயர் கனெக்ட் பண்ணிக்குவீங்களோ கீழே அந்த ஒயர், ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒயர் மாறும். ஸோ ஃப்ளோட்டில் வந்து மேலே நீங்கள் பிளாக் கொடுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் ரெட்டில் கொடுத்துருக்கீங்களா, ஆரஞ்சு கொடுத்துருக்கீங்களா, பிளாக்கில் கொடுத்துருக்கீங்களா, ப்ளூவில் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதே கலரை கீழே கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். அடுத்தது நம்ம ஃப்ளோட்டோட ப்ளூ கலர் ஒயரு, ப்ரௌன் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே சம்புக்கு போகும். சம்பு ஃப்ளோட்டுக்கு தான் ப்ரௌன் பிளாக்கும் ப்ரௌனும் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கும் ப்ளூவும் கொடுக்கணும் ஓவர் டேங்க்குக்கு. இப்போ நம்ம ஓவராலாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு, டோட்டல் கனெக்ஷனே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னா நம்ம ஸ்டார்டரில் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுங்கிறது தான் ஒரு உண்மையான ஒர்க்கே, மற்றது எல்லாமே ரொம்ப ஈஸியான வேலை தான். நீங்கள் கொடுத்துட்டு ஒவ்வொரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோம். ஏன்னா லூஸ் கனெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு ஃபால்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது, நல்லா டைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் நியூட்ரு இன்புட் கொடுத்துருக்கோம், ஃபேஸ் நியூட்ரு அவுட்புட் எடுத்திருக்கோம். அடுத்தது நம்ம கண்ட்ரோலர், அதாவது ஃப்ளோட்டுக்கும் சென்சாருக்கும் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ என்டையர் கனெக்ஷனே வந்து இவ்வளோ தான் முடிஞ்சு. கனெக்ஷனை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஓ காமனில் வந்து பிளாக்கு 7th லைன் கரெக்டாக கொடுத்துருக்கோம். அடுத்தது ட்ரைலைன் சென்சாருக்கு நம்பர் 6 ரெட்டு கொடுத்துருக்கோம். அடுத்து ப்ளூ கொடுத்துருக்கோம், கரெக்டாக கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம ஃப்ளோட்டை எடுத்துட்டோம், ஃப்ளோட்டை வந்து நம்ம அப் அண்ட் டவுன் வச்சு செக் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரைலைன் சென்சார் பக்கத்தில் வச்சுருக்கோம், இப்போ வந்து மெயின் ஆன் பண்ணுறோம். இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலரில் வந்து கரெக்டாக சப்ளை வந்துக்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு மெயின் ஆனுங்கிற லைட் எரிஞ்சிகிட்டே தான் இருக்கும். ஸோ கண்ட்ரோலருக்கு அப்படின்னா கண்ட்ரோலருக்கு வந்து சப்ளை வந்துட்டுருக்குது அன்ட்டு. எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோட் இந்த மாதிரி டவுன் ஆகுதோ, அதாவது சின்டெக்ஸில் தண்ணி தீருதோ, அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். அதாவது இதில் வந்து நம்ம பல்ப் கொடுத்துருக்கோம், அங்கே பார்த்திங்க அப்படின்னா மோட்ரு ஆன் ஆயிரும். தண்ணி தீரும்போது மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும், தண்ணி ஃபுல்லாச்சு அப்படின்னா மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த இன்டிமேஷன் லைட்லேயே பார்த்துக்கலாம், மெயின் ஆனில் இருக்குது, பம்ப் ஆனில் இருக்குது, ஸோ இப்போ பம்ப் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாட்ரு ஃப்ளோங்கிற ஒரு இன்டிமேஷன் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு தண்ணி சின்டெக்ஸில் மேலே விழுகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்ரு ஃப்ளோங்கிற லைட்டு எரியும். ஸோ வந்து உங்களுக்கு போரில் தண்ணி இருக்குது, அதாவது நீங்கள் ஆன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகே தண்ணி அங்கே விழுகுது அப்படிங்கிறத. ஸோ வாட்டர் ஃப்ளோ இருக்குங்கிற இன்டிமேஷனும் நம்ம வந்து எல்இடியில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எப்போ தண்ணி உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வாட்டர் ஃப்ளோ எல்இடி எரியாது, அதை வந்து எரியிற இன்டிமேஷன்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது ரெண்டு நிமிஷம் நம்ம கரெக்டாக வந்து நம்ம டைமர் வந்து ரெண்டு நிமிஷம் செட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ரெண்டு நிமிஷம் செக் பண்ணும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு தண்ணி வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்ரு வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு பசர் அடிக்க ஆரம்பிச்சிரு. இப்போ பாருங்கள் மோட்ரு ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு நிமிஷம் நான் இதில் ரன் பண்ணி விட்டுருக்கேன், நான் உங்களுக்கு அதை ஷார்ட்டாக காமிக்கிறேன். ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பசர் மாடல் எதுக்காக நான் பர்டிகுலராக கொடுத்துருக்கோம் அப்படின்னா போர் மோட்ரு வந்து எம்டி மோட்ரு ரன் ஆகி காயில் போயிடக்கூடாது, இல்லை ஸ்டார்டர் ஃபால்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அது எல்லாமே 3 HP 2 HP அந்த மாதிரி பெரிய பவரான மோட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 400 அடி 300 அடி இந்த மாதிரி ஆழத்தில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு காயில் போயிடுச்சுன்னா ஒரு டைம் நீங்கள் மறுபடியும் எடுத்து திருப்பி காயில் கட்டி கொடுக்குறது ஏகப்பட்ட செலவாகும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக மோட்டரை எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து ட்ரை ரன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாடல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி கண்ட்ரோலர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கும் வந்து நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே ரீச் ஆகும். இப்போ ட்ரைலைன் சென்சார் ஆன் ஆகிடுச்சு, இதை எப்படி பசர் அடிக்குங்கிற சவுண்டை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.